ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பராக ரேஷன் பருப்பில் எப்படி மசால் வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் அந்த ரேஷன் பருப்பை வச்சு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்துட்டு எந்த ரேஷன் பருப்பில் வந்து சாம்பார் வைக்க முடியும் அப்புறம் இன்னொன்னுல வந்துட்டு சாம்பார் எப்படி வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் வாங்குகிற பருப்பில் வைக்கிற சாம்பார் மாதிரியே எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வடை ரெசிபி பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்துட்டு ரேஷன் பருப்பை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளருக்கு வந்துட்டு நான் ஊற வைக்கிறேன் இது வந்து வட பருப்பு அளவுக்கு ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் உருனாவே போதும் நார்மலாக வடைக்கு போடுற மாதிரி ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு கிராம்பு போட்டிருக்கேன் அப்புறம் சின்ன துண்டு பட்டை நான் வந்து கொஞ்சமாக தான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் பருப்பு எடுத்திருக்கேன் அதனால் இந்த அளவு போதும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நாலு பச்சை மிளகாய் போடுறேன் இப்போது இதை மட்டும் தனியாக அரைச்சோன்னா நல்லா அரைப்படாது நான் பெரிய ஜாரில் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அரைச்சி எடுத்தால் போதும் ரொம்ப வந்துட்டு நைஸ் அரைக்க தேவையில்லை கொஞ்சம் பருப்பருன்னு தான் இருக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பில் இருக்கிற தண்ணியை வந்து மசால் வடைக்க எப்படி செய்வோமோ அதே மாதிரி தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு தான் அரைக்கணும் அப்புறம் எண்ணெய் வந்துட்டு சுத்தமான கடல் எண்ணெய் அதனால் அது பொங்கி பொங்கி வரும் அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக புளி சேர்த்து ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வடை தட்டி போடுறேன் அப்படி இல்லாமல் இந்த சுத்தமான கடல் எண்ணெயில் வந்துட்டு நம்ம எடுத்தோன்னே வடை இல்லை வடகம் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து பொங்கி ஒழிஞ்சு அடுப்பு ஃபுல்லாக போயிடும் ஃபஸ்ட்டு வந்து புளி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி ஆகாது இப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் வந்துட்டு கையை நினச்சி நினச்சி வடை மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பெருங்காயம் சேர்க்க மறந்துட்டேன் லைட்டாக சேர்த்துக்கணும் இப்போது இதில் வந்துட்டு இந்த மாதிரி வடை தட்டி தட்டியும் சேர்க்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ரேஷன் பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது டேஸ்ட்டாக செஞ்சால் சாப்பிடுங்க தேங்க்யூ